பட்டாலே வந்துடும். மட்டன் கட்டியும் இருக்குது. பட்டாலே வந்துடும். ஓகே. இதுன்னு சாணம் பிடிக்கவே தேவையில்லை. மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் எலும்பு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எல்லாம் மெட்டீரியல் 3-in-1 3-in-1. ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிக்கலாம். ஓ இப்படி வச்சு. ஆமாம். கீழே விழுந்துடும். நேராக வச்சு காய் நறுக்கிக்கலாம். ஓகே. இல்லை எது இது காய் நறுக்கணும் தேங்காய் திரு ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னா மடக்கிட்டு ஏதோ பல இது கட் பண்ணிக்கலாம். அது தகுந்த மாதிரி இந்த போல்டு கீழே இறக்கி அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி உள்ளே சொருவிட்டிங்கன்னா டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நின்றுக்குங்களா. ஓகே ஓகே. ஓகேங்களா. டைட் பண்ணிட்டா நீ கை பிடிக்க தேவையில்லை. சும்மா எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணிட்டா பிடிக்க தேவையில்லை. இது வந்து உர முன்னாடி ஒரு தட்டி வச்சுனா திருப்பத்திலும் தட்டை விழுந்துடும். யாரும் பிடிக்கவும் தேவையே கிடையாது. இரும்புடி அருவாங்க. இரும்பு ஒரே பட்டாலும் வந்துடும். என்ன ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா மரத்தில் ஏதாவது பழம் எடுக்கணும் மாம்பழம் எடுப்பாங்க தெரியுங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க குச்சியில் சுருவி எடுப்பாங்க. குச்சியில் நீளமாக குச்சியில் ஒரு கத்தி மாதிரி சுருவி எடுப்பாங்க. இது இதில் என்ன பண்ணலன்னா குச்சி இதில் இது கூட சுருவி ஒரு ஆடு மாதிரி நம்மளே அடிச்சுக்கலாம். அது பீஸ் வேணும். இப்போ இந்த ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா அது ரீட்டைல் தர முடியும். வாங்கிக்கலாங்க. பிரைஸ் எப்படி? பிரைஸ் பண்ணால் ஹோல்சேல் ரேட் தான் நம்ம. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருங்க. ஓகே. நம்மகிட்ட வந்து உங்களுக்கு 130 ரூபா தான். ஃப்ரை ரைஸ் பண்ணிக்கலாம். கடைக்கு சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் நம்ம கேஸ் அடுப்பில் நிற்குமா? இந்த சைஸ் 13 போட்டிருக்குங்களா? ஆமாங்க. இது வந்து வீட்டு யூஸுக்கு கேஸ் அடுப்பில் கரெக்டாக வைக்கலாம். இதுக்கு மேலே சைஸ் பேசினாலும் வைக்க முடியாது. நிற்காது. அதான். ஆமாம். இது லைஃப் உங்களுக்கு இது கிடக்கணும். நாளைக்கு இது கூட வளரக்கூடிய இதாகும். அங்கங்கே வச்சாங்கன்னா ஏதோ ஒன்று குத்துச்சுன்னா டக்குன்னு வள போயிடுவோம். நம்ம பக்கமாக வச்சுக்கணும். இது தேவையில்லைங்க. இரும்பு இரும்பு தான். நாடல் அப்படி இருந்தா இரு இரும்பு இருங்க. ஆமாம். ஆனால் இரும்பு தாங்க. அதுலேயே அது வந்து உங்களுக்கு ஒத்த கைப்படி டபுள். ஆமாம் டபுள் கை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லாஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈரோடு இரும்பு பாத்திரக்கடை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கீழே கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. வேறு ஈரோட்டில் ஒரு இரும்பு பாத்திரக்கடை இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ரீட்டைல் கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்துக்கிறோம். எங்கே இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கண்டுங்க. வாங்க எடுக்கலாம். அண்ணா வணக்கம். நிறைய பேர் நம்ம மக்கள் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரோட்டில் இரும்பு பாத்திரக்கடை எங்கே இருக்குது, என்ன ப்ரைஸிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி, எங்கே, உங்கள் பேர் என்ன? பேர் ஜெபஸ்டின். ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. சென்னை, திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் நம்ம டெலிவரி அமைச்சிட்ருக்கோம். இங்கிருந்து இங்கிருந்து. ஸோ இது ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது? ப்ரொடக்ஷன் பார்த்தா திருநெல்வேலி. ஓகே. ஆந்திரா, சித்தூர், சென்னை எல்லா ஊரும் நமக்கு சரக்கு வந்துட்டுருக்கு. ஓ, அங்கேருந்து எடுத்து நம்ம இங்கே பண்ணிட்டுருக்கோம். ஹோல்சேல் வேலையாக கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலாம். இப்போ ரீட்டைலாக எனக்கு ஒரு பீஸ் வேணும். இப்போ இந்த ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா அது ரீட்டைல் தர முடியுமா? வாங்கிக்கலாங்க. ஒன்றும் ப்ரைஸ் எப்படி? ப்ரைஸ் பண்ணால் ஹோல்சேல் ரேட் தான் நம்மகிட்ட. ஹோல்சேல் ப்ரைஸில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருங்க. ஓகே. நம்மகிட்ட வந்து உங்களுக்கு 130 ரூபா தான் ஹோல்சேல். ஹோல்சேல் ப்ரைஸ் இப்போ தனியாக வேணாலும் 130 ரூபா தான். ரைட், சூப்பர். அது எப்படி இந்த கான்செப்ட் கொண்டு வந்தீங்க? இல்லை நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஓ ரைட் ரைட் ரைட். இப்போ மற்ற இது வீட்டில் கடைன்னா பார்த்தீங்கன்னா 3 இடத்துல கை மாதிரி வருங்க. அப்போ அவங்களும் அது தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல் ப்ரைஸ் வைப்பாங்க. ஓகே. நம்ம ஸ்டேட்டாக பர்ச்சேஸ்னால நம்ம கஸ்டமருக்கு ஓரளவுக்கு லெஸ் பண்ணியே கொடுத்துருவோம். ஓகே. நம்ம ஏரியா பேர் வந்து கேஎன் கிரோடு. அதாவது மூலப்பட்டிலேருந்து வரணும். மூலப்பட்டிலேருந்து வரணும். ஆ ரைட். மூலப்பட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடலாம் கரெக்ட். ஓகே. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க, இல்லை வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான்ஸ்டிக்லேருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ இரும்பு செத்து எழுதுன்னு நினைக்கிறீங்க? இரும்பு தான். இரும்பு வடை செத்து, இரும்பு தோசைகள், அதான் அயன் செத்துங்க. நம்ம அப்போ எது செத்தி நமக்கு உண்டாகும். இப்போ இந்த காசு இதில் இந்த நான்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தகுதி தான். அது குறை சொல்ல நம்ம வந்து அப்போல்லாம் இந்த 90s 1980s இரும்பு செத்து சாப்பிட்டு இன்னும் இந்த வயசானவங்க இன்னும் இருக்காங்க. அது காரணம் இரும்பு அயன். கண்டிப்பாக. என்ன இப்போ வர காரணமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த லேடிஸுமே சமைக்க நான்ஸ்டிக்லேயே சமைக்க தெரியவில்லை. இதில் இரும்பில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கணும் பார்த்தலாமா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லுங்க. தோசைக்கல். ஆமாம். ஓகே. பியூர் இரும்பு. பியூர் இரும்பு. நான்ஸ்டிக் மாதிரி தெரியும், ஆனால் பியூர் இரும்புங்க அது. ஓ, இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா கரண்ட் அடுப்படி வச்சுக்கலாம், இங்கே கேஸ் அடுப்படி வச்சுக்கலாம். மெயின்டென்ஸ் தேவையில்லை.
கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் அடுப்பு வச்சுக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கரண்ட் அடுப்பு எல்லாம் ஃபிளாட்டா தான் இருக்கு. ஃபிளாட். ஆமா, ரைட் 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 ரைட். என்ன ரேட் வருதுனா இது வந்து 215 வருங்க. 215. ஆமா, இதுமே அதே மெட்டீரியல், ஃப்ரை ரைஸ் போற மாதிரி, சும்மா வீட் யூஸ்க்கு சிம்பிளா ஸ்மால் சைஸ். ஓகே. இது 200 வருது. 200. ஆமா, இதுல புக் ஒன் இருக்கு. கழுவிட்டு இப்போ இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டால் சில கல்லில் தோசை வராது. ஓகே. இந்த சப்பாத்தி போட்டாலும் தோசை வரும். ஆமாங்க, 4 kg. ஆமாம், 4 kg வரும். ஓகே, இது என்ன ரேட் வருதுண்ணா? இது வந்து உங்களுக்கு இடக்கணக்கு வந்துருங்க சார். இப்போ கிலோ வந்து 230 வருதுங்க. கம்பல்சரி 4 kg வருது. 4 kg. நல்லா இருக்கும். 1000 வந்துடும். ஆமாம், தலைமுறை இருக்கிறது. இப்போ வாங்கி போனாங்க, அடுத்து ஒரு 10 நமக்கு வாங்க தேவை, ஒரு 15 வாங்க தேவை. அப்படியே அது அவங்க பொண்ணுக்கு பேரம்பேத்திக்கு அப்படி போயிடும். தேவையில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடக்கும், வாய்ப்பே கிடையாது. ஆமாம், இந்த கறி வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது அதே மாதிரி தான், பியூர் இரும்பு தான். இதெல்லாம் 100% அயன் சத்து உடம்புக்கு, உடம்புக்கு அவ்வளோக்கு நல்லது. எதிர்ப்பு சத்து இதில் சாப்பிட்டா உடம்பு நல்லது. இதெல்லாம் மீன் பொரிப்பாங்க தெரியுங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும். சூப்பர். இல்லை, சின்னது என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் நல்லா ஹீட் தான், ரொம்ப நேரம் கேஸ் எரிய விடாது. ஆமாம், சூப்பர் தான். இது என்ன ரேட் வருதுன்னா? இது வந்து இட கணக்கு தான் வந்து சார். ஆமாம், எல்லாமே இட கணக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனியாரக்கல்ல. பனியாரக்கல். ஆமாம், இது இரும்பு தாங்க. இரும்பு. பியூர் இரும்பு தான். ஆனால் என்ன நான்ஸ்டிக் மாதிரி இருக்கு. நாடல் அப்படி இருக்கா? பியூர் இரும்பு. இதுனா? ஆமாம். எப்படி நான்ஸ்டிக் மாதிரி இருக்கு? எல்லாமே நான்ஸ்டிக் மாதிரி இருக்கு. ஆனால் இரும்பு தாங்க. அதுலே அது வந்து உங்களுக்கு ஒத்த கைப்பிடி, டபுள். ஆமாம், டபுள் கைப்பிடி. சேம் ரெண்டு ஒரே மெட்டீரியல். இரும்பு தான். நல்லா இருக்கும். ஆனால் பார்க்க லுக்கு வந்து நான்ஸ்டிக் ஃபினிஷிங் கொடுக்கும். ஆனால் பியூர் இரும்பு கொடுக்கும். 100% பியூர் இரும்பு. இரும்பு. ஓகே. எல்லாம் பழக்கப்படுத்துனது. ஆமாங்க சார், நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. அப்படியே நீங்கள் கழுவி சுடு சுடு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, அதை கழுவி விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், முறுக்கு பிடிங்க. இதுதான் மெயின். இது வந்து முறுக்கு, வடகம் எல்லாமே நீங்கள் அதிலே போட்டுக்கலாம். எல்லாம் தட்டு, 5 இது உள்ளே இருக்குது. இப்போ இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வர ஆரம்பிச்சிச்சுக்கா. எதுங்களா? இந்த முறுக்கு பிடி. ஆமாம், இது வந்து இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இருக்குங்க. இந்தோனியன் மெட்டீரியல் பேர் இந்தோனியன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது முறுக்கு, ஸ்டார் முறுக்கு. இது முறுக்கு தான். இது வடகம் போடுறது, இது இடியாப்பம் போடுறது. அங்கே என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஓகே. ஆமாம், அது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து இது இப்போ பெரிய சைஸுங்க, 280 வருது. 280. இந்தோனியன். இந்தோனியன் இது பேர். ஓகே. மால் சைஸுங்க சார். இது என்ன ரேட் வருது? 200 வருது. 200. ஆமாம், 200. லைஃப் அப்படியே கிடக்கு. ஆமாம், எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே கிடக்கு. இதுலேயே விட்டுலையும் வருங்க. விட்டு வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணிட்டு கழுவாங்க இல்லையா, தண்ணி படப்பட என்ன ஆகுனா இதே மெட்டீரியல். மர வட்டம் பார்த்தீங்களா, பட்டா. இது வந்து டெம்பர் பட்டாமாங்கண்ணா. லாரி பட்டா பஸ்ட்டுங்க. இது அதுக்கடுத்து செகண்ட் மாடல். லாரி பட்டாங்கிறது அது மேக்சிமம் இந்த பட்டறைகளுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. வீட்டு யூஸுக்குன்னா இந்த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எடுப்பாங்க. விறகு வெட்டுறது, மரம் வெட்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சாணம் பிடிக்க தேவையிலேயே ஒன்றையே வாய்ப்பு இல்லை. என்ன சொல்கிறீங்க? மெட்டீரியல் என்ன மாதிரிங்களா? ஓகே, சாணியே பிடிக்க தேவையே கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மெட்டீரியல் பாருங்கள், இரும்பு. இது தேங்காய் மட்டும் தான் உடைக்க முடியும். ஆமாம், இதுக்கு இதுக்கு டிஃபன் பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் பொறுக்கு, இந்த மெட்டி இந்த பினிஷிங்க்கு, இந்த பினிஷிங் டிஃபரெண்ட் வரும். ஆமாண்ணா, இது வந்து தேங்காய் மட்டும் தான் உடைக்க முடியுங்க. ஓகே, சாணம் பிடிக்க தேவை தேவையே கிடையாது. என்ன ரேட் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 500 வருது. பட்டா. ஆமாம், நல்லா இருக்கும். இது 200 வருது. 200. ஆமாம், இது தேங்காய் விறகு வெட்டிக்கலாம். அவ்வளோ. இப்போ கத்தி இதெல்லாம் நம்ம கொரியர் அனுப்பலாமா? நம்ம நார்மலாக அனுப்பிட்டு தாங்க இருக்கு. ஆமாம், ஆமாம், சென்னை முக்கு. இது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு 90% சென்னை தான் போயிட்டு இருக்கு.
சென்னை தான் மெட்டீரியல் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. ஆமா, இது பார்த்தீங்கன்னா கத்திங்கண்ணா. ஆமா, பிளேடு. ரைட். இதுவும் அதே மாதிரி தான், சாணம் பிடிக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். காய்கறி வெட்டி. ஆமா ஆமா, ரைட்டுண்ணா. அடுத்து மனுஷங்க இருக்காங்க இல்லையா, இப்போ எலி நடமாட்டம் நிறையா இருக்கு. நிறைய அதனால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது சின்னதுங்க, இது பெருசு. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வச்சாலும் டக்குன்னு ஸ்மெல்லு வெளியே வந்துடும், மாட்டிக்கும். துளசி செடி உள்ளே போட்டாலும் டக்குன்னு மாட்டிங்க. மேக்ஸிமம் துளசி போட்டுருவாங்க உள்ளே, அந்த ஸ்மெல் டக்குன்னு வந்துடும் இல்லை. ஆமாம், துளசி போட்டு இந்த இந்த மெட்டீரியல் துளசி தான் போடணுங்க. எதனால இப்போ துளசினா அந்த வாசம் வருது பார்த்தீங்களா, அந்த துளசி வாசம் எலிக்கு பிடிக்கும். அப்போ இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது எலிக்கொண்டு தான், இது இது எலிக்கொண்டு தான். இது உள்ளே தக்காளி வச்சு ஸ்மெல் டக்குன்னு வெளியே வராது. என்ன காரணம், உள்ளே எல்லாம் கேப் இல்லை, இதுனா எல்லாமே கேப் இருக்குது. இப்போ தக்காளியும் போட்டுருவாங்க, அதோட சேர்ந்து துளசி தண்ணி உள்ளே போட்டுருவாங்க, அதோட சேர்ந்து அந்த ஸ்மெல் டக்குன்னு உள்ள மாட்டிங்க உள்ளே போய். இது பார்த்தீங்கன்னா இது 120ங்க, இது 150. எதுங்கண்ணா அது 80 ரூபாங்க சார் தகவல். ஆமாம், பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் மட்டை உரிக்கிறது. இந்த கிராமத்துலாம் மட்டை எடுக்கிறது உரிக்கிறது, இதை வந்து மேக்ஸிமம் கிராம சைடு எடுப்பாங்க, அங்கே வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து 450 ரூபா வருதுங்க, சில்வர் குவாலிட்டிங் கொடுத்துருப்பாங்க, பியூர் இரும்பு தான். ஆமாம், நல்லாயிருக்கும். இது வந்து களை கொத்துக்குண்ணா, இந்த வீட்டு யூஸுக்கு. இது இந்த வீட்டில் இந்த இந்த மண் இதெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்க, அதுக்கு இது பெருசு சின்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120-150 வருது. ஆமாம், இரும்பு தான், இது பியூர் இரும்பு தான். ஆமாம், இதெல்லாம் வீட்டு யூஸுக்கு உண்டான மெட்டீரியல் தான் சார், நார்மலாக வாங்குற யூஸ் தான். வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி. தேங்காய் திருவி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமையல்கட்டில் கல் வச்சுருப்பாங்க இல்லைங்க, அதில் வச்சுக்கிறது, அது கல் எந்த மொத்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த போல்டு கீழே இறக்கி அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி உள்ளே சொருவிட்டிங்கன்னா டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நின்றுக்குங்கம்மா. ஓகே ஓகே ஓகேங்களா, டைட் பண்ணிட்டா நீ கை பிடிக்க தேவையில்லை, சும்மா எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன், டைட் பண்ணிட்டா பிடிக்க தேவையில்லை. இது வந்து உர முன்னாடி ஒரு தட்டி வச்சுனா திரும்ப திரும்ப அந்த தட்டை விழுந்துடும், தேவையே கிடையாது. நீங்களே லூஸ் பண்ணால் மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ வீடு வீடு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம், எங்களுக்கு நம்ம எங்கே சாய்ஸோ அங்கே மாட்டிக்கலாம். அப்படி நின்று இது வந்து உங்களுக்கு 200 வருது. ஆமாம், நல்லாயிருக்கும். இது எல்லா வீட்டுக்கும் யூஸாக இருக்கும் ஒரு மெட்டீரியல் தான். எலி கூண்டு போய் இந்த ஸ்மால் சைஸ், இப்போ எலி தகரம் எலி கூண்டு பார்த்தீங்களா, இது எலி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல். ஓகே, இது என்ன பண்ணுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தேங்காய் சொருவி வைக்கணும். ஓகே, தேங்காய் சொருவிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா இந்த ஃப்ரிங்கை இந்த பக்கம் ரிட்டன் ஆப்போசிட் கொண்டு வந்து இந்த கட்டை வரையில் அணுக்கி பிடிச்சிக்கணும். ஓகே, லாக் பிடிச்சிட்டு இந்த கம்பியை இதில் சொருவிக்கணும். சரி, நீங்கள் சொருவனே என்ன ஆகுனா அந்த எலி வந்து தேங்காய் கடிக்க வரும்போது என்ன ஆகும், இந்த ஃப்ரிங்கை நவுண்டுரும். அவன் வேணா இந்த ஃப்ரிங்க ஆப்போசிட் அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், அவ்வளோதான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல், 3-in-1 3-in-1. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் தெரிவிக்கலாம். ஆமாம், இதில் விழுந்துடும், நேராக வச்சு காய் நறுக்கிக்கலாம். ஓகே, இல்லை எது இது காய் நறுக்கணும், தேங்காய் தெரிவி ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னா மடக்கிட்டு ஏதோ பல இது கட் பண்ணிக்கலாம். இருக்குங்க. வீட்டில் பண்டிகைக்கு அது இல்லை, அதுக்கு அடுத்த சைஸ் வேணுமா, அதில் இருக்கு அதே சைஸு, எல்லா சைஸும் இருக்குண்ணா. ஆனால் எல்லாமே பியூர் இரும்பு தான், அவங்க பயப்படாமல் தைரியமாக எடுக்கலாம், ஏன்னா உடம்பு நல்லது இதெல்லாம். ஆமாம், இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணோம்னா எல்லா ஃபோட்டோவும் எனக்கு வந்துருமா, இல்லை நான் கேட்குற மட்டும் ஃபோட்டோ எடுப்பீங்களா?
இப்போ அவங்க இந்த மெட்டீரியல் வேணும் இதை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் எல்லா மெட்டீரியலும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம். என்ன ப்ரைஸ் அனுப்பிச்சிடுவோம். அவங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டாங்கன்னா அவங்க ஃபோன்பே கூகுள் பே அனுப்பிட்டாங்கன்னா அடுத்த செகண்டே டெலிவரி பண்ணிவிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பூரி பழகுங்க, அப்படியே செட்டோடு வந்துடும். அப்படியே ₹130 வருது. அப்படியே ₹130? ஆமாம், அப்படி செட்டாக எடுத்துக்கலாம். சிக்கன் மட்டன் தான் விட்டுவாங்களா வீட்டில்? ஆமாங்க, அந்த மாதிரி இது எஸ்எஸ் மெட்டீரியல் சில்வர். ஆமாம், அந்த எலும்பு எலும்பு இது வந்து சிக்கன் மட்டும் தான் வெட்ட முடியும், மட்டன் யூஸ் ஆகாது. ஓகே, மட்டன் வெட்டணும் அப்படின்னா பட்டாலே வந்துடும், பட்டாலே வந்துடும். ஓகே, இதுன்னு சாணம் பிடிக்க தேவையில்லை. மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் எலும்பு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு. இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹250 வருதுங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு ₹450 வருது. ஆமாம், இப்போ உங்களுக்கு அந்த 60 கண்டம் பார்த்தீங்களா, அதே சேம் மெட்டீரியல் தான் இருக்கு. அந்த மெட்டீரியல் தான், ரெண்டு ஒரே மெட்டீரியல். அரிகரும்பி இது இரும்புலே வந்துருங்க. இது எல்லா வீட்லேயும் கம்பல்சரி, இந்த பலகாரம் எடுப்பாங்க இல்லையா, அது எல்லா வீட்லேயும் இருக்கும். இது வந்து கலாய் மெட்டீரியல் பாங்க, இது அரிகரும்பி தான். இந்த மெட்டீரியல் பேர் கலாய் தகுது, துரு பிடிக்காது. இதில் சின்ன சைஸு, இதில் இது கடு சைஸு நிறைய. ஆமாங்க, இதில் பெருசு சரி சார். என்ன கஸ்டமர் என்ன மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி நிறைய இருக்க மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் திரு வருது. ஓகே, இப்போ தேங்காய் திருவும்போது காய் நறுக்கணும் அப்படின்னா இதை வந்து மாட்டிக்கலாம், காய் நறுக்கலாம், அவ்வளோதான். தேவையில்லை அப்படின்னா கழிச்சு தேங்காய் மட்டும் திருவிக்கலாம். ஆ, திருவிங்க அப்படிங்க. ₹250 வருதுங்க சார். ஆ இல்லை, அது மட்டும் வேணும், சுத்திரம் மட்டும் தான் வேணும்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் தான் சுத்தம் முடியும். 115 வருது இது. இது பியூர் எறும்பு தாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா ஸ்டூலுங்கண்ணா, வயசானவங்களாம் உட்காந்துக்குவாங்க, குழந்தைங்க தண்ணி முக்காலி சேம் அதே தான். இது வந்து பியூர் உட்டிலே வந்துடும், நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். வயசானவங்க உட்காந்து குளிப்பாங்க, அதுக்கு தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 200 வருது. 200 முடியுங்க. பல்லாங்குழி குழந்தைங்க விளையாடுவாங்க வீட்டிலே வந்துடும் அப்படி. ஆமாம், இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கு. 7-14 குழி வரும். ஆப்போசிட் இங்கே 14, இங்கே 7, இங்கே 7 அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு ₹150 வரும். இதில் இரும்படி வருவாங்கண்ணா, இரும்பு ஒரே பட்டாலும் வந்துடும். இந்த இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா, இப்போ மரத்தில் ஏதாவது பழம் எடுக்கணும், மாம்பழம் எடுப்பாங்க தெரியுங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சியில் சுருவி எடுப்பாங்க, குச்சியில் நீளமாக குச்சியில் ஒரு கத்தி மாதிரி சுருவி எடுப்பாங்க. இது இதில் என்ன பண்ணலன்னா, குச்சி இதில் இது கூட சுருவி சுருவி ஒரு ஆடு மாதிரி நம்மளே அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டாங்கன்னா பழம் எப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், இதை மேக்ஸிமம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவாக்கும் யூஸ் பண்ணுவாங்க, தேங்காய் வட்டிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் ஆகும். ரெண்டாவது கைப்படி போக வாய்ப்பு இல்லை, ஒரே பட்டா அப்படியே. ₹250 வருதுங்க. சரி, ஜல்லடை அரிசி, ஜல்லடை இதுவும் கலாய் மெட்டீரியல் தான், துரு பிடிக்காது. அரிசி கோதுமை அலுமினியம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆ, அலுமினியம் இல்லைங்க. இது வந்து இந்த பேர் மெட்டீரியல் கலாய் மெட்டீரியலும் பாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வாளியெலாம் வருது பார்த்தீங்களா? ஆமாங்க, பக்கெட். ஆ, அந்த சேம் மெட்டீரியல். ரைட் ரைட் ரைட். துரு பிடிக்காது. அதே தான். இது வந்து இந்த குழந்தைங்க அந்த தண்ணி ஊற்றுவாங்க இல்லைங்க மேலே, அதுக்கு யூஸ் ஆகும். பருப்பு அரிசி சரிக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது வந்து ₹150 வருது. ₹150. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சப்பாத்தி மேக்கர், சப்பாத்தி மேக்கர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா காஸ்தி, இந்த மெட்டீரியல் பேர் காஸ்தின்னு. இரும்பு மண் கலந்தது உள்ள ஸ்டீலில் வந்துடும். சப்பாத்தி உள்ள நீ மாவு போட்டு இந்த ராடு மாதிரி கொடுத்துருவோம். இது இருக்கு பார்த்தீங்களா, ஆ, இந்த போல்ட்டை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இப்போ என்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுக்கும். அவ்வளோ இது வந்து இந்த சைஸ் மட்டும் உங்களுக்கு 3 நம்பருங்க. சைஸ் போட்டு பார்த்தீங்களா, 3 அப்புறம் 4-5 எல்லா சைஸும் நம்ம இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்க. என்ன ரேட் வருங்க, ரேட் சொல்லவில்லை. இது வந்து உங்களுக்கு ₹450 வருது. ₹450 இது 450, 4-50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500, ஒரு 15 எக்ஸ்ட்ரா ஆகும் சைஸ் தகுந்த மாதிரி. சைஸுக்கு ஏற்ற மாதிரி 50 எக்ஸ்ட்ரா ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலகாசி வருது. இது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி குச்சிக்கிழங்கு செய்ய வருது. ரொட்டேட் பண்ணிக்கலாம், நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வாழைக்க சீவிக்கலாம். ஓகே, இது வேறு ஏதாவது பழசி ஒன்றா இது லூஸ் பண்ணிக்க, லூஸ் பண்ணி விட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஓ, திருப்பிக்கிறது. ம், ரெண்டு பிளேட். ரெண்டு பிளேட். ரைட் ரைட். ஓகேண்ணா, இது பெருசுங்க, இது ஸ்மால் சைஸ். சின்னது. ஆமாம். ஓகே, வீட்டுக்கு, வீட் யூஸ். இது வீட்டுக்கு இதுக்கும் ரெண்டு பிளேட் வந்துடும். அதே தான், அதே மெத்தட். இப்போ காமிச்சா அதே மெத்தட் தான் பார்த்தீங்களா. ஓகே, சூப்பர்ண்ணா.
இது சில்வருங்க. இப்போ இதை காமிச்சு பார்த்தீங்களா? ஆமாங்க, இது வந்து உட்டில் வந்து இது பிளைவுட் வருது, இது பியூர் சில்வர். அப்படியே தனிப்படல் ஒன்றாக எதுவுமே ஆகாது. சில்வரில்? ஆமாம், சில்வர் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி செட்டாக அப்படியே வந்துடுங்க, 115 வந்துடும் அப்படியே உருளையோட. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மரங்க, கருவ மரம் பாங்க. ஓகே, அதே அந்த மரத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுறீங்க. என்ன மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு பிளைவுட்டில் தான் செய்கிறாங்க. ஓகே, இந்த பிளைவுட் இருக்கு இல்லைங்க அந்த மெட்டீரியல், இது மரம் அப்படியே தனிப்பட்டாலும் எதோ ஆகாது, அப்படியே கிடக்கும், உழுக்காது, பெண்ட் ஆகாது. பெஸ்ட் இதான், பெஸ்ட் குவாலிட்டி இது. அதுக்கடுத்து தான் இந்த சில்வர், இந்த மெட்டீரியல் எல்லாம். ஆமாம், யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு 250 வருதுங்க, 250 ரூபா செட் அப்படி வச்சுக்கிறீங்க. எல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்கிற மெட்டீரியல் நம்மகிட்ட. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இல்லைண்ணா, இது வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து பழைய இதில் மறக்கக்கூடாது, இந்த பழைய பாரம்பரியத்தை கொண்டு வரணும், மக்களுக்கு போய் சேர்க்கணும் தான் நம்முடைய ஐடியா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த கொரோனா நோயெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கெமிக்கல் போட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனால் மண் சட்டி இரும்பு வருஷத்தில் ஆரோக்கிய அப்போயே அந்த நோய் வந்துருச்சுங்க. ஆனால் அவங்க இப்போ சாப்பிட்ட மெட்டீரியல் வந்து இரும்புலையும் மண்ணிலையும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ சாப்பிடும்போது எரும்பு சக்தி சாப்பிட்ற மெட்டீரியலேருந்து வந்துருக்கு, சரிங்களா? அப்போயே நோயெல்லாம் வந்துருச்சு. ஆனால் சாப்பிட்ற மெட்டீரியல் தான் எப்படி அந்த சத்து நம்ம சாப்பாடு உடம்புக்குள்ளே போகிறனால நம்ம எது சக்தி அதிகம் அடிக்கும், அப்போ நோய் நமக்கு அட்டாக வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம சாப்பிட்ற மெட்டீரியல் தான் இருக்குது எல்லாமே. அதுதான் நம்ம மக்களை போய் இந்த பழையதாக ரீச் பண்ணணும். இன்னும் மக்கள் கெமிக்கல் தகடு நாசிக்குன்னு போயிட்டுருக்காங்க. அதான் ஒன்றுமே கெமிக்கல், அது இந்த மெட்டீரியல் எடுத்திங்கன்னா 90% பார்த்திங்கன்னா இரும்பு சத்து தான். சப்பாத்தி ஆம்லேட்டு தனியாக சப்பாத்தி ஆம்லேட் இப்போ தோசை கலப்படினா சப்பாத்தி போட்டால் தோசை வராது, முட்டை போட்டாலும் தோசை வராது, இது அது தனியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அதனால் என்ன ரேட் வருதுங்க இது? உங்களுக்கு 110 ரூபாவில் வருது. 110 ரூபா? ஆமாம். சைஸு பெருசரிக்கு இது ஒரே சைஸ். ஒரே ஆ, இந்த முட்டை போடுற அளவுக்கு தான் போச்சுருப்பாங்க, அவ்வளோ. நான் முட்டை சப்பாத்தி போடுறேன், அவ்வளோதான் வரும். ஆமாம், இப்போ உங்களுக்கு இதில் காமிச்ச மட்டும்தா? ஆமாம்ண்ணா, அதே இந்த இதில் அதே மாதிரி உட்டில் வந்துடும். கை இரும்பு இரும்பு மைபடி கைப்படி சப்பாத்தி போட்டுக்கலாம், சப்பாத்தி முட்டை ஆம்லேட் இதில் போட்டுக்கலாம். தோசை போடலாம், ஐன்னும் தோசை போடுற மாதிரி ஒரு நாள் மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் நல்லா வரும் தோசை. ஆமாம், நல்லா இருக்குது, லைட் வெயிட் தாங்க, ரொம்ப வெயிட்லாம் வராது. டக்குன்னு டக்குன்னு எடுத்து கையிலேருந்து எடுத்துக்கலாம். வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம், கடைக்கு சிக்கன் ரைஸு மட்டன் ரைஸ். நிற்குமா இது? இந்த சைஸு 13 போட்டிருக்குங்களா? ஆமாங்க, இது வந்து வீட்டு யூஸுக்கு, கேஸ் அப்பில் கரெக்டாக வைக்கலாம். இதுக்கு மேலே சைஸ் பெருசானாலும் வைக்க முடியாது, நிற்காது. அது அந்த இந்த கடையில் வச்சுருப்பாங்களே பர்னர் அடுப்பு, ஆ அதுக்கு தான் யூஸ் ஆகும். இது வீட்டு கேஸ் அடுப்பில் வச்சுக்கலாம். என்ன ரேட் வருதுங்க இது? வந்து மாதிரி உங்களுக்கு 350 ரூபா வருது. ஆமாம், நல்லா இரும்பு தான், கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இதுல சைஸ் இருக்கு, எந்த மாதிரி சைஸ் கேக்குறோம் அதுல வீடியோஸ் இருக்கு, கமர்ஷியல் பர்பஸ் இருக்கு, ரெண்டுமே வாங்கிக்கலாம். சூப்பர். இப்போ நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணா எனக்கு எவ்வளவு நாளுக்கு என் வீட்டுக்கு வரும் சார்? இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் டிலே ஆகும். இப்போ இன்னைக்கு நம்ம ஆர்டர் பண்ணா இன்னைக்கு நம்ம கொரியர் அனுப்பிச்சுட்ருவோம், நாளைக்கு அவங்க ரீச் கைக்கு ரீச் ஆகுது ஒரு நாள் மட்டும் டிலே ஆகும். ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் போயிடும் கை. வீடியோட என்ன கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது பாரம்பரியமான பொருள் இதனால் என்ன யூஸ், அதாவது என்னென்ன மெத்தடில் இருக்குது, என்ன ப்ரைஸிங் மோகன் எல்லாமே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ஈரோடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துறேன். நேரில் வரணும் கூட லொக்கேஷன் பின் பண்ணிட்டுறேன். ஈரோட்லேருந்து மூலப்பட்டுற அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 2.5 கிலோமீட்டரில் தான் இவங்களுடைய ஷாப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுக்குங்க, ஆர்டர்ஸ் வேணாலுமே கீழே நம்பர்ஸ் போயிட்டுருக்கு, கூப்பிட்டு ஆர்டர் போட்டுக்குங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோ சந்திக்கிறேன். பை பை.